வெல்கம் பேக் டு ஏஜிஆர் யூனிவர்சல் தமிழ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கொஜிடா விசஸ் நம்ம அல்ட்ரான் ஸ்டிக் கோகு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு ஃபைட் வந்தால், ஒரு மல்டிவர்ஸ் லெவலில் ஒரு ஃபைட் வந்தால் ஸோ யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. யார் ரொம்ப பவர்ஃபுல், கொஜிடாவா இல்லை அல்ட்ரான் ஸ்டிக் கோகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம சப் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு. அதுக்கான ஒரு பதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ட்ராகன் பால்ஸி ஸ்டோரி பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இருமலைங்க. ஸோ நம்மளால் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பேச முடியல. நம்ம ட்ராகன் பால்ஸி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா வரும். நம்மளால் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ரெயின் பண்ணி பேச முடியல, ரொம்ப எரிமல் வருது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளுக்கு மட்டும் பொறுத்துக்கங்க. ஸோ புதன்கிழமிலேருந்து நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா கண்டினியூ பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அதில் எந்த ஒரு மாற்றம் பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்ட் அதே சமயத்தில் ஸோ இன்றைக்கி நம்ம அந்த கோகு விசஸ் கோகு அல்ட்ரானிஸ்டிக் விசஸ் நம்ம கொஜிடா ப்ளூ யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். எது பவர்ஃபுல்லாக அப்படிங்கிற விஷயத்தை சிம்பிளாக பார்த்தீங்கன்னா பார்த்தலாங்க. ஆக்சுவலாக நம்ம கோகு அண்ட் வெஜிடா பொட்டோரோவை பயன்படுத்திய, சாரி பொட்டோரோ இல்லை, ஃபியூஷன் டான்ஸ் யூஸ் பண்ணி ஃபியூஷன் ஆர்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொஜிடா, ஸோ நம்ம கோகு அண்ட் வெஜிடா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கொஜிடா பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ நம்ம கொஜிடாவோட அந்த போஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிராகன் பால் சூப்பர் ப்ரோலி மூவியில் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ கொஜிடாவில் எந்த அளவுக்கு வேணாலும் பார்த்தீங்கன்னா கீ எனர்ஜி பயன்படுத்த முடியும், எந்த அளவுக்கு வேணாலுமே தன்னுடைய போஸை பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்த முடியும். ஸோ அதை பயன்படுத்தி நம்ம கோகுவோட அல்ட்ரா இன்ஸ்டிங்கை பார்த்தீங்கன்னா தோற்கடிக்க முடியுமா, சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஆக்சுவலாக அல்ட்ரானிஸ்டிக் வந்து தனிப்பட்டது, நம்ம சயின்ஸோட போஸே பார்த்தீங்கன்னா கிடையாது வச்சுக்கோங்களேன். அது ஏஞ்சலோட முழுக்க முழுக்க ஏஞ்சல் சம்மந்தப்பட்டது, ஏஞ்சலாக இருக்கிறவங்க ஸோ ஒரு மோட்டலுக்கு சொல்லி கொடுத்து மோட்டல் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவரை பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணியிருக்கா அப்படி. ஸோ அந்த ஒரு பவருக்குமே இந்த நார்மலாக நம்ம கோகு வச்சுட்டால இந்த சூப்பர் சைன் காட் சூப்பர் சைன் ப்ளூ ஃபார்ம்க்கெல்லாம் மாறுறாங்க பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு இதுக்கு கம்பேரே பார்த்தீங்கன்னா பண்ண முடியும் லைக் நம்ம கோகு அண்ட் வெஜிடா பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஆயிக்கங்க. நம்ம கோகு 500 மடங்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்காருன்னா ஸோ அதே தான் நம்ம வெஜிடா பார்த்தீங்கன்னா ஒரு 500 மடங்கு பவர்ஃபுல்லான ஆளாக இருப்பாங்க. ஸோ ரெண்டு பேருமே நம்ம கோகு அண்ட் வெஜிடா ரெண்டு பேருமே ஃபியூஷன் ஆகும்போது ஸோ அந்த பவர் பார்த்தீங்கன்னா 1000 மடங்கு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆனாலுமே இந்த பக்கம் நம்ம கோகு கிட்ட இருக்கிறது சாதாரண ஒரு பவர் கிடையாது, காலோட பவர் கிடையாது. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஏஞ்சலோட பவர். ஸோ இந்த ஏஞ்சலோட பவர் முக்கியமான ஒரு தாட்டை பார்த்தீங்கன்னா ஒரு தார்ப்பெருமையை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அட்டாக்கையும் பார்த்தீங்கன்னா ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா டாஜ் பண்ணக்கூடியது, ஸோ யாராலையுமே பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாது. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா பேசிக்கான ஒரு இதே பார்த்தீங்கன்னா இந்த பவரில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கொஜிடா என்னதான் பவர்ஸை யூஸ் பண்ணாலுமே ஸோ என்னதான் இந்த கீ பிளாஸ்டிக் கீ எனர்ஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா நம்ம கோகு கோகுவோட அல்ட்ரா இன்ஸ்டிக்கு எகேன்ஸ்டாக பயன்படுத்தினாலுமே ஸோ எல்லாத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கோகுவோட பார்த்தீங்கன்னா தப்பிக்க முடியும். ஸோ ஈவன் இந்த ப்ளூவில் இந்த கையோக்கனை மிக்ஸ் பண்ணி அடித்தா கூட நம்ம கொஜிடா இந்த கையோக்கனை 20 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி அடித்தா கூட பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம கோகுவோட அந்த பேசிக் ஃபார்மை பார்த்தீங்கன்னா மேபி சண்டை போடலாம், பட் இந்த அல்ட்ரா மாஸ்டர் அல்ட்ரான் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொஜிடாவால் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. ஸோ அது தனிப்பட்ட ஒரு லெவல்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க என்னதான் அவங்களுடைய லிமிட்டை புஷ் பண்ணாலுமே நம்ம கொஜிடா அவங்களுடைய அந்த லிமிட்டை புஷ் பண்ணாலுமே ஸோ அவங்க இந்த ஏஞ்சலோட பவருக்கு இணையாக பார்த்தீங்கன்னா வர முடியாது. லைக் நீங்கள் மோரோ ஆர்க்லேயே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம மோரோ எந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தால் அப்படி ஸோ நம்ம மோரோ பவர்ஃபுல்லாக ஆளாக இருந்தப்போ நம்ம கோகுவோட அந்த பேசிக் அல்ட்ரான் ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா சண்டை போட முடிஞ்சது. பட் இதுவே நம்ம கோகு இந்த மாஸ்டர் அல்ட்ரான் ஸ்டிக் எடுத்ததுக்கப்புறம் நம்ம கோகுவை தொட முடிஞ்சது. ஸோ கோகு படம் காட்டின அப்படி இல்லை. ஸோ அதான் இந்த பேசிக்கில் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அதை பயன்படுத்தி நம்ம கொஜிடாவோட ப்ளூவில் கையோக்கன் மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சண்டை போடலாம், பட்டு இந்த மாஸ்டர் அல்ட்ரான் ஸ்டிக்கில் கண்டிப்பாக நம்ம கொஜிடாவோட பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியாது. லைக் நம்ம ஜெரினாலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவோட அந்த மாஸ்டர் அல்ட்ரான் ஸ்டிக்கு இணையாக பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியல. நம்ம ஜெரின் ஒரு காடோட செக்ஷனை விட செம்ம பவர்ஃபுல்லானால் ஒரு காடோட செக்ஷனே பார்த்தீங்கன்னா சர்பாஸ் பண்ண ஒரு ஆளாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம கோகுவோட மாஸ்டர் அல்ட்ரான் ஸ்டிக்கு இணையாக பார்த்தீங்கன்னா சண்டை போட முடியல. ஸோ எந்தளவுக்கு ஒரு வெறித்தனமாக நம்ம ஜெயின் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருப்பார், பட் இருந்தாலும் நம்ம கோகுவோட அல்ட்ரான் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா தொட முடிஞ்சதா. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கொஜிடா பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோலியோடைய மூவியில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சண்டை போட்ட அப்படி. ஸோ ப்ரோலி வேறு, ப்ரோலி வந்து ஒரு லெஜெண்டரி சைன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடிக்க முடியும், பட் நம்ம கோகுவோட அல்ட்ரான் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா அடிக்க முடியாது. ஸோ அது ஸ்பீடே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா இருக்கும். நம்ம கொஜிடா ஏதோ ஒரு எனர்ஜி பிளஸ்ட் வச்சு அடிக்க வர்றா அப்படின்னா நம்ம கோகுவோட அல்ட்ரான் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக பார்த்தீங்கன்னா டாச் பண்ணும், அடிக்கவே பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சார்ப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஜிடா என்னதான் பவர் அன்லிமிட்டடாக பார்த்தீங்கன்னா பயன்படுத்தினாலும் நம்ம கோகுவோட அல்ட்ரான் ஸ்டிக்கை பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கோகு ஓனாக கற்றுக்கிட்ட தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த
ஃபுல் பொட்டன்ஷியல் பவருக்கு பார்த்தீங்கன்னா அன்லாக் பண்ணிவிட்டேன். கண்டிப்பாக நம்ம குஜிடாவோட தொடக்கூட முடியாது நம்ம கோகுவோட அந்த அல்ட்ரான்ஸ்டிக்கு. ஸோ கண்டிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அல்ட்ரான்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஸோ குஜிடா விட நம்ம அல்ட்ரான்ஸ்டிக் கோகு தான் பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லு. அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ யார் பவர்ஃபுல்ன்ட்டு உங்களுடைய தாட்ஸ் பார்த்தீங்கன்னா கிழக்கிற காமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.